இந்த கேள்வி பெரும்பாலும் பெரியவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய கேள்வி. என்ன வெட்டி இருக்கிறான், முடியா வெட்டி இருக்கான், அப்படி கும்பு நீண்டிக்கு நிக்குது, ஒரு அழகு இல்லையே, ஒரு ஒழுங்கு இல்லையான்னு பெரியவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தான் அது கோபமாக தெரியும். சிறுவர்களுடைய பார்வையில, வாலிபர்களுடைய பார்வையில அது ஸ்டைலா அவங்க நினைக்கிறாங்க. இதுல மார்க்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற அளவுகோல் ஒரே ஒரு அளவுகோல் தான். மற்றபடி நீங்க முடிய எப்படி கட் பண்ணிக்கிட்டாலும் மார்க்கத்துல பெரிய குற்றம்லாம் ஒண்ணும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே பல மாதிரி முடி வச்சிருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நல்ல தோல் புஜம் வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய முடி நீண்டு கிடக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல பாக்குறோம். முடிக்கிற ரசூலுல்லாஹ் ரொம்பவே கேர் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தோற்ற பொலிவு கொடுக்கற காரணத்தினால முடிய ரசூலுல்லாஹ் ரொம்ப கேர் எடுத்து எண்ணெய் வச்சு தலைய பணிய வாரி செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சில நேரங்கள்ல முடி அப்படி ஸ்டைலா எடுத்து நெத்தியில சுழலை விட்டுக்குவாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் செய்வாங்க. சில நேரங்கள்ல தோல் புஜங்கள் வரைக்கும் அவங்களுடைய முடி படர்ந்து கிடக்கும். பெண்களுக்கு கம்மியான முடி இருந்தா எப்படி இருக்கும் நினைப்போம் அந்த மாதிரி, ஆனா அதே ஆண்களுக்கு பெருசு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் முடி வச்சிருந்திருக்கிறாங்க. இது மாதிரி பல மாதிரி நபிகள் நாயகம் முடி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து ஒரு பையன் போறான். போகும்போது கொஞ்ச பகுதியை நல்லா வலிச்சிருக்கிறான், கொஞ்ச பகுதியில முடி வச்சிருக்கான். அது ரவுண்டா வலிச்சிருக்கானா ஒரு ஓரத்தை வலிச்சிருக்கானான்னு தெரியல, ஆனா கொஞ்சத்தை வலிச்சிருக்கான், கொஞ்சத்தை வச்சிருக்கான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பையனை பார்த்து அறிவுரை சொல்றாங்க, ஹெலிக்கு குள்ளவு அவித்ரிக்கு குள்ளவு, ஒன்னு வச்சா முழுசா வை, இல்லாட்டி அடிச்சா முழுசா அடிச்சு, அதை நான் பாதியை மலிச்சு கூட பாதியை வச்சிருக்கிற. இதுக்கு ரசூலுல்லாஹ் தடை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இல்ல மாற்று மத கலாச்சாரமும் சம்பந்தப்படுகிறது. சில சமூகத்துல கூட இந்த மாதிரி குறிப்பிட்ட ரவுண்டா கட் பண்ணிடுவாங்க, நடுவில் மட்டும் வைப்பாங்க, முள்ளையும் வெளியும் கட் பண்ணிட்டு வெளியில மட்டும் ஒரு வட்டம் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வலித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் வைக்கிற பழக்கம் வேற சமூகங்கள்லயும் வேற இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வச்சா முழுசா வைங்க, அடிச்சா முழுசா அடிச்சிருங்க, ஒரு பக்கம் வலித்து ஒரு பக்கம் வைக்காதீங்கன்ட்டாங்க. இந்த ஸ்டைல நீங்க முடிவைக்கிற மாதிரி இருந்தா மார்க்கத்துல அனுமதி இல்லை. ஒரு பகுதியில கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம், ரொம்ப இப்ப நம்ம காது பக்கத்துலாம் குறைக்கத்தான் செய்வோம். மேல் பகுதியில எவ்வளவு முடி வைக்கிறோமோ அதே அளவுக்கு காது பகுதியில முடி இருக்காது. இங்க குறைச்சுக்குவோம், மேல கூட்டிக்குவோம். காரணம் வந்து இது பாக்குறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருக்கும், காதுல வந்து விழுந்து டிஸ்டர்ப் பண்ணும், சீவனா கூட தோற்றத்தை அழகா காட்டாது, இது வளமையா இருக்கு, இதை குறை சொல்ல முடியாது. வலிக்கிறது இருக்கு இல்ல, டோட்டலாவே ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி இந்த சைட பூரா வலிச்சு எடுத்துட்டு மேல மட்டும் முடி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செய்யறதுக்கு மார்க்கத்துல தடை இருக்கிறது. குறைத்துக் கொள்வது கூட்டிக் கொள்வதில் மார்க்கத்தில் இருந்த தடையும் இல்லை, அது உங்களுடைய விருப்பம் போல நீங்கள் செய்து கொள்ளலாம். பக்கத்தில் உள்ளவங்க பாக்குற பார்வையை பொறுத்து நீங்க மாத்திக் கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது.